Hi friends, welcome to Mom's Kitchen with Musta. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஈவினிங் ஸ்நாக்ஸ் பாப்கார்ன். பாப்கார்ன் செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. பாப்கார்ன் சோளம் 200 கிராம், மஞ்சள் தூள் சிறிதளவு, தனி மிளகாய் தூள் சிறிதளவு, எண்ணெய் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ வாங்க பாப்கார்ன் எப்படி செய்யணும் பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு விதமான பாப்கார்ன் செய்ய போறோம், ஒயிட் பாப்கார்ன் அண்ட் மசாலா பாப்கார்ன். ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பாப்கார்ன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பு பத்த வச்சாச்சு, அதுல குக்கரை வச்சாச்சு. இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்துங்க. இப்போ வந்து எண்ணெய் ஊத்தியாச்சு, இதுல வந்து பாப்கார்ன் சோளத்தை போடலாம். இப்ப இத வந்து நல்லா வருங்க. பாப்கார்ன் வந்து வெடியுது, இந்த ஸ்டேஜ்ல வந்து ஒரு மூடியை போட்டு மூடிடுங்க. இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஒயிட் பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல சால்ட் போட்டு எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலா பாப்கார்ன் எப்படி செய்யணும் பார்க்க போறோம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்துங்க. இப்ப வந்து மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, தனி மிளகாய் தூள் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க, உப்பு சிறிதளவு போட்டுக்கோங்க. இப்ப நம்ம வச்சிருக்க பாப்கார்ன் சோளத்தை இதுல போடுங்க. இப்ப அத நல்லா வருங்க. இப்போ இது நல்லா வருங்க. இது வெட்டிற ஸ்டேஜ்ல வந்து முன்னாடி செஞ்ச மாதிரியே மூடி போட்டு மூடிடணும். இப்போ வந்து வெடிக்குது. இப்போ இத வந்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மசாலா பாப்கார்ன் வந்து ஒரு பிளேட்ல மாத்தி எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப டேஸ்டியான பாப்கார்ன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுல உங்களுக்கு வந்து வேற கலர் வேணும்னா அதுல வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாத்தீங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. குழந்தைங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்ல வந்து எங்க சேனல் பேஜ வந்து ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.